சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், புரட்சி தாய் என பெயர் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு சசிகலா என்ன புரட்சி செய்தார் என்றும், கல்வெட்டில் பெயர் போட்டுக்கொண்டால் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிவிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர், ஜெயலலிதா தான் புரட்சி தலைவி, அதிமுகவின் பொன்விழா எழுச்சியுடன் நடைபெறுவது சசிகலாவிற்கு பிடிக்கவில்லை என்றும் கூறினார். அமராவதி ஆற்றில் கலக்கும் கழிவுநீர் பாதைகள் அடைக்கப்படும் என்றும், கரூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் ஒரு பைசா கூட வரி உயராது என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் பொன்விழா ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு சென்னை டி நகரில் உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் அதிமுக கொடியை சசிகலா ஏற்றி வைத்தார். சென்னை ராமாவரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்தில் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தர்மபுரி திமுக எம்பி செந்தில்குமாரை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் பாஜக பிரமுகர் கல்யாணராமன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவான கல்யாணராமன் தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான பதிவுகளை இட்டு வந்தார். சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி இவர் போட்ட பதிவும் சர்ச்சையாக இருந்தது. இந்த சூழலில் திமுக எம்பி செந்தில்குமாரை பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்டதாக கூறி கல்யாணராமன் மீது எம்பியின் உதவியாளர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பலசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று காவல்துறை கைது செய்தது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக பொன்விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மெரினா கடற்கரைக்கு சென்று எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், நாங்கள்தான் அதிமுக என்று கூறிக்கொண்டிருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பெரிய தலைவர்களை பார்த்த இயக்கம் அதிமுக, இன்று அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் என்று கூறினார். நிஜமாக இருந்தவர்களாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை, சசிகலா ஒரு நிழல், அவரால் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும், ஓர் ஆயிரம் சசிகலா வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் ஆவேசமாக பேசினார். நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவதற்கு முன்பு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 80% நிதி அரசியல்வாதிகளின் பாக்கெட்டுகளுக்கே சென்றது என்றும், தற்போது ஜம்மு காஷ்மீர் நிலைமை மாறி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், காஷ்மீரில் விரைவில் தேர்தல் நடைபெற்று புதிய அரசு உருவாகும் என்றும் தெரிவித்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, திருப்பத்தூர், கரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் பல இடங்களிலும் மழை பெய்து வருகையில், இன்னும் சில தினங்களில் வடகிழக்கு பருவமழையும் துவங்க இருப்பதால் அதற்கு முன்னதாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் இன்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். திருச்சி மத்திய சிறைச்சாலையில் ஆய்வு செய்த பின் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, 10 வருடங்களாக சிறை தண்டனை அனுபவித்து வருவோரை விடுவிப்பது தொடர்பான பட்டியல் அடுத்த 20 நாட்களில் தயாரிக்கப்படும் என்று கூறினார். வெடிகுண்டு, தேச துரோக வழக்கு, கொடும் குற்றங்கள் போன்றவற்றில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒரத்தி மலையில் இருந்து உருவாகும் பள்ள ஓடை மத்திப்பாளையம் வழியாக சென்னனூர் குட்டைக்கு செல்லும் ஓடையில் தொடர் கனமழையால் திடீரென வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மத்திப்பாளையம் அம்பேத்கர் காலனியை சேர்ந்த விஜயா என்ற பெண் தோட்ட வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தொண்டாமுத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர்.
அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் நேற்று இரவு 7:30 மணி வரை பெண்ணை தேடும் பணியில் ஈடுபட்டனர். போதிய வெளிச்சம் இல்லாததால் இரவு தேடுதல் பணி கைவிடப்பட்டது. மீண்டும் இன்று காலை 6 மணி முதல் தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர்.